சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறேன். பெரியவர்களுக்கு முதல் வணக்கம். எல்லாம் உட்காந்து இருக்கிறேன். டெஸ்ட் எழுதும் எல்லாருக்கும் முதல் வணக்கம். வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, என்னோட வயசில் இருந்தாலும் சரி, வயசில் சிறியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுத்து தான் போகணுன்றத சொல்லி ஒரு 5 நிமிஷம் நிறைய சொன்னாங்க, கேட்டுட்டு தான் இருந்தோம். நம்ம எல்லாருக்குமே போட்டியாளர்களாகிய நாம போட்டியாளர்களாக நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தவங்களும் மோட்டிவேட்டராக பார்க்கணும். நமக்கு அவங்க மோட்டிவேட்டர், அவங்களுக்கு அவங்க மோட்டிவேட்டர், நமக்கு நாம மோட்டிவேட்டர், அந்த மாதிரி பார்க்கணும். மிஸ் யூனிவர்ஸ் 2021 பட்டம் பெற்ற திருமதி அருணா சிந்து மேடம் சொல்லியிருக்காங்க, சண்டிகர் மாநிலத்தை சேர்ந்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபைனல் ரவுண்டில் 2 கேள்விக்கும் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்சரால் தான் அவங்க வந்து அந்த யூனிவர்ஸ் ஐடியில் வின் பண்ணுறாங்க போல. அது அவங்க சொன்னது, இன்னைக்கு இருக்க தலைமுறையினர் யாரையும் யாரிடமும் ஒப்பிடாதீங்க. யாரையும் யாருக்கிட்டையும் ஒப்பிடாதீங்க. உங்கள் காலத்தில் நீங்கள் தான் தலைவன், நீங்கள் தான் தலைவி அப்படின்னு நினைக்க சொல்லி அவங்க அந்த பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதிக மார்க் எடுத்தாலும் சரி, 100க்கு எவ்வளோ எடுத்தாலும் சரி, 100க்கு 0 எடுத்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையும் ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். அது போல் தான் எல்லாமே. இருவேறு உலகத்து இயற்கை, அதுபோல் தான் எல்லாமே. ஒன்று இருக்கும், ஒன்று இல்லாமல் இருக்கும். எல்லாமே ஆனால் ஒரு நாள் கைகூடி வரும். கைகூடமாக எதுவும் போயிடாது. எல்லாம் முயற்சிக்கிறோம். தளர்ந்துடாமல், சோர்ந்தடைகிறாமல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் சொல்கிறாங்கன்னு காதில் கேட்டுட்டேன். நமக்கு நம்மளால் முடிஞ்சதே 1 மணி நேரமாக தான் இருக்கும். நாம் போய் 10 மணி நேரம் படிக்கலாம் அப்படின்னு நினச்சி நாம் மூவ் பண்ணக்கூடாது. 1 மணி நேரம் என்னால் முடியும்னா 1 மணி நேரம் படிக்கும். 1 மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். 2 மணி நேரம் ஆகிடும், 3 மணி நேரம் ஆகிடும். நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க 10 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க, நான் படித்தேன், நம்ம கிளாஸுக்கு வரும்போது அந்த நோட்டில் கீழே லைன் இருந்தது, இஃப் யூ ஷைன் லைக் எ சன் ஃபஸ்ட் யூ பர்ன் லைக் எ சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிரகாஷ் சூரியன் போல பிரகாசிக்கணும்னா நம்ம முதல்ல சூரியனை போல எரியணும் அப்படின்னு சொல்ல வராங்க. மகாகவி பாரதியார் அவர்கள் சொல்கிறாங்க, உலகத்திலேயே மிகச்சிறந்த குணம் பொறுமை அப்படிங்கிறாங்க. நம்மெல்லாம் உடலை வருத்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நேற்று எல்லாம் படிச்சிருப்போம். உடம்பு நெய் வருத்தி படிச்சிருப்போம். கஷ்டம் வந்திருக்கும், துன்பம் வந்திருக்கும். அந்த துன்பத்திலையும் பொறுமை காத்து நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இப்போ இங்கே பகிர்ந்துக்கிறது. நான் சொல்லலை எதுவுமே, இங்கே ஜஸ்ட்டு பகிர்ந்துக்கணும், அவ்வளோதான். முடிவாக ஒரே ஒரு திருக்குறள், இடுக்கன் அழியாமை. இந்த ஒரு வாரத்தில் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நைட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், துன்பமாக ஃபீல் பண்ணியிருக்கோம். துன்பம்ங்கிறது இடுக்கன் அழியாமை. துன்பம் வந்தால் கலைங்கக்கூடாது அப்படின்றாங்க. இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான், இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான், துன்பம் முறுதல் இளம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஒரு செயலை செய்கிறோம், நம்ம படிக்கிறோம். ஆமாம், படிக்கிறோம். கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம், சூழ்நிலையெல்லாம் தாண்டி தான் படிக்கிறோம், நிறைய கடந்து தான் படிக்கிறோம். அப்படி படிக்கும்போது துன்பம் வரத்தான் செய்யும். இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான், இடும்பை இயல்பெண்பான், இடும்பை இயல்பெண்பான். இந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம். துன்பம் இயல்பு. இப்படி படித்தோம்னா ஏதோ ஒன்று வரும். இதெல்லாம் மார்க் கம்மியாகுதா, துன்பமா, அது இயல்பு நினைச்சுக்கிட்டு நம்ம கடந்து போகணும். அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் கடந்து போயிட்டோம்னா ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.